வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, கனல் வழி காதல் அத்தியாயம் 42. தேவ் தர்ஷன் தேவராஜ் தன் மகனுக்கு சூட்டிய பெயர். பிரம்மாண்டமாக கொண்டாட நினைத்திருந்த பெயர் சூட்டும் விழாவை மிக எளிமையாக குடும்பத்திற்குள்ளேயே முடித்துக் கொண்டான். மதுரா பாலியில் வர மறுத்துவிட்டதால் நரேந்திரமூர்த்தியின் வீட்டிலேயே விழாவை ஏற்பாடு செய்தான். அது பாரதிக்கு தெரிந்தபோது அவள் வருத்தப்பட்டாள். அவளை பொறுத்தவரை திலீப் இருக்கும் வீட்டில் அடியெடுத்து வைப்பது என்பது இயலாத காரியம். அப்படியானால் அவளை பற்றி கவலை ஏதும் இல்லாமல் விழாவை ஏற்பாடு செய்கிறார்களா? மனம் புழுங்கியது. தன்னுடைய வருத்தத்தை தாயாரிடமும் சகோதரியிடமும் தெரியப்படுத்தினாள். இருவருக்குமே அவளுடைய கஷ்டம் முழுமையாக புரியவில்லை. அவளைத்தான் சமாதானம் செய்தார்களே ஒழிய விழாவிற்கு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றவில்லை. மதுரா இங்கு வர விரும்பவில்லை என்றால் ஏதாவது ஒரு பொது இடத்தில் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யலாமே. இவள் எப்படி அந்த வீட்டு படியேறுவாள் என்று யோசிக்க மாட்டார்களா? அவள் மனம் வெதும்பியது. தாயும் சகோதரியும் வற்புறுத்தியதால் வேறு வழியில்லாமல் விழாவில் கலந்து கொண்டவள் நெருப்பு மேல் நிற்பது போல் சற்று நேரம் இருந்துவிட்டு உடனே கிளம்பிவிட்டாள். மகளை வால் பிடித்துக் கொண்டு ஓடவும் முடியாமல், பேரனின் விழாவில் மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கவும் முடியாமல் தவித்து போன ராஜேஸ்வரி மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு உணவு வேளை வரை தாமதித்தாள். மொத்த குடும்பமும் அங்கு சந்தோஷமாக இருக்கும் போது தன்னால் அவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களும் தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்பதில் பாரதியின் மனம் வேதனைப்பட்டது. வீட்டில் வந்து தனியாக அமர்ந்திருக்க பிடிக்கவில்லை என்பதால் மோனிகாவை தேடி சென்றாள். மது போதைக்கு அடிமையானவன் சந்தோஷம் துக்கம் அனைத்திற்கும் அதையே தேடுவான் என்பார்களே, அதுபோல பாரதியும் தன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள மோனிகாவைத்தான் நாடினாள். அவள்தான் தன்னை புரிந்து கொள்கிறாள் என்று எண்ணினாள். அதோடு தன்னுடைய விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்காத குடும்பத்திற்கு தான் ஏன் மதிப்பளிக்க வேண்டும் என்கிற வீம்பு அவளை மோனிகாவின் வீட்டிற்கு துரத்தியது. மகள் புறப்பட்டு சென்றதும் கிடை கொடுக்காமல் அவசர அவசரமாக உணவை முடித்துக் கொண்டு இன்னொரு முறை பேரனை தூக்கி கொஞ்சிவிட்டு வீட்டிற்கு ஓடி வந்த ராஜேஸ்வரி அங்கே மகளை காணாமல் திகைத்தாள். உடனே அலைபேசியில் அழைத்து விபரம் கேட்டாள். தோழியோடு வெளியே வந்திருப்பதாக சமாளித்தாள் பாரதி. அதை அப்படியே நம்பி மகளின் வரவுக்காக காத்திருந்தாள் தாய். அன்று குட்டி தேவ் மிகவும் அழகாக இருந்தான். விதவிதமான ஆடை உடுத்தி புகைப்படம் எடுத்த போது அழகழகான ரியாக்ஷன்ஸ் வெளிப்பட்டது அவனிடம் இருந்து. மனைவி தன் குழந்தைக்கு உடைமாற்றும் அழகு, உணவளிக்கும் அழகு, அதை அவன் துப்பி துப்பி சேட்டை செய்யும் அழகு என்று அனைத்தையும் அருகிலிருந்து பார்த்தவனுக்கு அவர்களை விட்டு பிரியவே மனமில்லை. கூண்டுக்குள் அடைப்பட்டது போல் அந்த அபார்ட்மெண்ட் வீட்டில் நாள் முழுவதும் அடைப்பட்டு கிடப்பது அவனுக்கு மிகவும் சிரமமான காரியம்தான். ஆனால் அந்த சிரமம் ஏதும் இப்போது தெரியவில்லை. மனைவியோடும் குழந்தையோடும் கழிக்கும் நேரம் சொர்க்கத்தில் கழிவது போல் இருந்தது. வெகு நேரமாகியும் புறப்பட மனமில்லை அவனுக்கு. அங்கேயே தங்கிவிடலாம் என்கிற எண்ணம் கூட வந்தது. மதுரா ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டாளா என்று எதிர்பார்த்து ஏங்கினான். ஆனால் அவளோ வாய்த்திறக்காத பதுமையாய் நடமாடி கொண்டிருந்தாள். எனக்கு கிளம்பவே மனசில்ல, இவனை விட்டுட்டு போகவே முடியல என்றான் கட்டுப்பாட்டை மீறி. அதன் பிறகாவது இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிடு என்கிற வார்த்தை அவள் வாயிலிருந்து வெளிப்படுமா என்று அவள் முகத்தையே அடிக்கடி பார்த்தான். அவனுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்மறையாக ஒன்றை சொன்னாள் மதுரா. வேணும்னா பையனை இன்னைக்கு நைட் உங்க கூட வச்சிருந்துட்டு நாளைக்கு காலையில கொண்டு வந்து கொடுங்க. தூங்கிட்டானா அழமாட்டான், இடையில ஒரு தர எழுந்து பாலாத்தி கொடுத்தா போதும் என்று அதை தீவிரமாக அவள் சொல்லிக் கொண்டிருக்க நர நர வென்று பற்களை கடித்தான் தேவராஜ். அவனுடைய முக மாற்றத்தை கவனித்து விட்டு என்ன என்றாள். உன்னோட அறிவை எப்படி பாராட்டுறதுன்னு பாக்குற எரிச்சலுடன் கடுகடுத்தான். இல்ல நான் நிஜமாத்தான். எனாஃப் யுவர் நான்சென்ஸ். ஓகே கிளம்புற, நீ மட்டும் அவனோட சந்தோஷமா இரு. கடுப்புடன் கூறிவிட்டு எழுந்து விறுவிறுவென்று வெளியே நடந்தான். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஸ்டே பண்ணுங்கன்னு சொன்னா முத்து உதுந்துடுமா? நான் என்ன அவளை கடிச்சு சாப்பிடவா போறேன்? பட படவென்று மனம் பொறும ஏக்க பெருமூச்சு வெளிப்பட்டது அவனிடம் இருந்து. அவனுடைய மனநிலை மதுராவிற்கு நன்றாகவே புரிந்தது. அதனால்தானோ என்னவோ இந்த முறை அவனுடைய கோபம் அவள் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது.
அன்று இரவு முதல் முறையாக அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள். சாதாரண குட் நைட் மெசேஜ் தான். ஆனால் அது அவன் மனதில் எத்தனை பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது என்பதை அவள் அறிய மாட்டாள். வீட்டிற்கு வந்ததும் வழக்கம் போல் ரெஃப்ரெஷ் செய்துவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தவன் சாதாரணமாக அலைபேசியை எடுத்து தவறவிட்ட அழைப்புகள் குறுஞ்செய்திகள் ஏதேனும் உள்ளனவா என்று சோதித்தான். அப்போது மனைவி அனுப்பிய மெசேஜை பார்த்துவிட்டு முகம் மலர்ந்தான். அவள் மீதிருந்த பிணக்கெல்லாம் சூரியனை கண்ட பனித்துளி போல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட ஆனந்தத்துடன் அதை மீண்டும் மீண்டும் படித்தான். பிறகு குட் நைட் மை லவ் என்று அவளுக்கு பதில் அனுப்பிவிட்டு அன்றைக்கு எடுத்த புகைப்படங்களை பார்க்க துவங்கியவன் கண் அயர்ந்து போகும் வரை அவற்றை ரசித்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். மோனிகாவை பார்க்க சென்ற பாரதிக்கு அன்று ஆறுதல் கிடைக்கவில்லை. மாறாக அவளுடைய மன வருத்தம் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்தது. காரணம், எவ்வளவு சிக்கலான உறவுக்குள் தான் தலையை கொடுத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் வாய்த்தது. வழக்கம் போல பாரதியை பார்த்ததும் அவளை ஆறு தழுவி நடுவீட்டில் அமர வைத்து அவளுக்கு பிடித்த பானத்தை தன் கையாலேயே தயார் செய்து கொடுத்து விட்டு, என்ன ஒரு மாதிரி இருக்க என்றாள் மோனிகா. வீட்டில் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் ஒப்பித்தாள் இளையவள். அதை அருகில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்த மோனிகாவின் தம்பி பூங்கினான். இது என்ன அநியாயமா இருக்கு? உனக்கு பிடிக்கலனா விட்டுட்டு போக வேண்டியதுதானே, எதுக்கு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போகணும் என்றான். உன்ன வேண்டான்னு சொல்லி ஒதுக்கின வீட்டுக்கு உன்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன அப்படி சந்தோஷம் என்று சீறினான். பாரதி பதில் ஏதும் சொல்லவில்லை. அவள் மனதிலும் அதே கோபம் இருந்ததால் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவன் அடுத்து பேசிய வார்த்தை அவள் உயிரை பிடுங்கி வெளியே போட்டது. உங்க அண்ணன் தான் முரட்டு முட்டாள், உங்க அம்மாவுக்காவது அறிவு இருக்க வேண்டாம், அவங்க உனக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்கணும் என்றான் முகத்தை சுளித்துக் கொண்டு. வெடுக்கென்று நிமிர்ந்து அமர்ந்தாள் பாரதி. யாரை பார்த்து யார் என்ன பேசுவது? நுனி மூக்கு சிவந்து கோபத்தில் முகமே மாறிவிட்டது அவளுக்கு. கம்பீரத்தின் மறுவுருவான நம் அண்ணனை இவன் முரடன் முட்டாள் என்று அழைப்பதா? கடும் கோபத்திற்கு ஆளானவள் அடுத்து அவன் தன் அன்னையை, சுயமரியாதையின் திருவுருவை, சுயமாக தனித்து நின்று மூன்று பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்த பெண் புலியை அறிவற்றவள் என்று அழைத்ததில் கொதித்து போனாள். அவளுடைய பார்வை மோனிகாவின் பக்கம் திரும்பியது. அவள் முகேஷை கண்டிப்பாள் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவளோ வாயை திறக்காமல் தம்பியின் பேச்சை அங்கீகரிப்பது போல் அமர்ந்திருந்தாள். என்னதான் மோனிகா தன்னிடம் வழிந்து குழைந்து பேசினாலும், தான் அவளிடம் இழைந்து உருகி ஒட்டினாலும் இந்த சிக்கலான உறவை நீட்டிக்க முடியாது என்பதை அவளுடைய பொட்டில் அரைந்து சுட்டி காட்டியது அந்த சம்பவம். என்னதான் வெறுப்பும் கோபமும் இருந்தாலும் தன் அண்ணன் மீது தனக்கிருக்கும் தனி மதிப்பையும், அவனை இகழ்ந்து யாரேனும் ஒரு வார்த்தை பேசினாலும் அதை தன் காது கொண்டு கேட்க முடியாது என்கிற உண்மையையும் அன்று தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டாள். ஒரு சின்ன பொண்ணோட மனச கஷ்டப்படுத்துறோமேங்கிற அக்கறை அந்த வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்காவது இருந்ததா பாரு, என்ன குடும்பம் அது! முகேஷின் அக்கறை அதீதமாக அதிகரித்த போது தாங்க முடியாமல் சட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்தாள் பாரதி. என்னாச்சு பாரதி, ஏன் எழுந்துட்ட, ஏதாவது வேணுமா? பதறினாள் மோனிகா. இல்ல, ஒண்ணு வேண்டாம், எனக்கு நான் போகணும். ஏண்டா, என்ன திடீர்னு கிளம்புற? இரு, சாப்பிட்டுட்டு போகலாம், அங்கதான் ஒன்னும் சாப்பிடாம வந்துட்டியே, அக்கறை காட்டினாள். சற்று நேரத்திற்கு முன் இருந்த பாரதியாக இருந்திருந்தால் அவளுடைய அன்பில் உருகி இருப்பாள். ஆனால் இப்போது எதிர்மறையாகத்தான் உணர்ந்தாள். வேண்டாம், பசிக்கல, கிளம்புறேன். அங்கிருக்கும் ஒவ்வொரு நொடியும் நெருப்பின் மீது நிற்பது போல் தகித்தது. அவர்களிடமிருந்து தன்னை பிடுங்கிக் கொண்டு ஓடுவது போல் அங்கிருந்து வெளியேறி ஓடினாள். யாருமே இல்லை என்று இவளிடம் ஓடி வந்தால் இவளும் நெருப்புக்கணியை கட்டிக்கொண்டு அணைக்கிறாள். என்ன செய்வாள் அந்த சிறு பெண்? கனத்த மனதோடு வீட்டுக்கு சென்றாள். கலையிழந்த முகத்தோடு வீட்டிற்குள் நுழையும் மகளை ஆதுரத்துடன் பார்த்த ராஜேஸ்வரி, எங்கடா போயிட்ட, வா வந்து சாப்பிடு, உனக்காக உனக்கு பிடிச்சத சமைக்க சொல்லியிருக்கேன், வா என்று மகளின் கையை பிடித்தாள். உடனே உடைந்து போய் தாயின் தோள்களில் சாய்ந்தாள் மகள். தோளில் உணர்ந்த வெதுவெதுப்பான ஈரம் மகள் அழுகிறாள் என்பதை உணர்த்த அவளை அணைத்து பிடித்து கொண்ட தாய், அழாத கண்ணா, உனக்கு என்ன குறைச்சல், நீ ஏன் பழசையை நினைச்சு மனச குழப்பிக்கிற, நீ மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லு,
தேவ் உனக்காக எந்த நாட்டு இளவரசனை வேணும்னாலும் பிடிச்சு கொண்டு வந்துருவான். இந்த திலீப் தான் பெரிய ஆளா என்று ஆறுதல் கூறினாள். திலீப்பின் காரணமாகத்தான் மகள் அழுகிறாள் என்பது அவளுடைய யூகமாக இருந்தது. ஓரிரு நிமிடங்களில் தன்னை தேற்றிக் கொண்ட பாரதி, சாரிமா, இனி அழமாட்டேன். என்ன சமைக்க சொல்லிருக்கீங்க? ரொம்ப பசிக்குது என்றாள் சின்ன புன்னகையுடன். கனல்விழி காதல் அத்தியாயம் 42 நிறைவடைந்தது. அத்தியாயம் 43. மகளின் துன்பத்தை கண்டு கலங்கிய ராஜேஸ்வரி மன ஆறுதலுக்காக மாயாவிடம் அதை பற்றி பேசினாள். தங்கையின் வலியை தனதாக உணர்ந்த மாயா மறுநாளே தாய் வீட்டிற்கு வந்தாள். பாரதியை தனியாக சந்தித்து பேசினாள். அவள் மனதிலிருக்கும் துன்பத்தை ஆறுதல் என்னும் துணியை கொண்டு துடைக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. காரணம், தனக்கென்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்கிற எண்ணம் அவள் மனதில் ஆழமாக வேரூன்றியிருந்தது. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, தேவ்பாய்க்கும் அதே மாதிரிதான், மதுரா இருக்கா, அம்மாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க. ஆனா எனக்கு ஐம் அலூன், என்னை பத்தி ஸ்பெஷலா திங்க் பண்ண எனக்கு முதலுரிமை கொடுக்க யாருமே இல்ல. நான் எல்லாரையும் இழந்துட்டேன். என்னால யார் கூடவும் இயல்பா பழக முடியல. எல்லாருமே எனக்கு எதிரியா தெரியறாங்க. இத நான் விரும்பல. ஐ வாண்ட் மை ஹோம் பேக், ஐ வாண்ட் மை ஃபேமிலி பேக் என்றால் கண்ணீர் தழும்ப. தங்கையின் உணர்வுகளை துல்லியமாக புரிந்து கொண்ட மாயா சட்டென்று அவளை அணைத்துக் கொண்டாள். பைத்தியம், இப்ப யாரு எழுந்துட்ட நீ? நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். உனக்காக எதை வேணாலும் செய்வோம். அம்மா உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. தேவ் பாய் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? செல்லமாக கடிந்து கொண்டாள். இல்ல, தேவ் பாய்க்கு மதுரா தான் முக்கியம். என்னை பத்தி யோசிக்காம தானே அந்த வீட்டுல ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணினாங்க. அது பெரிய விஷயமே இல்ல பாரதி. அதோட தேவ் பாய் பொறுத்த வரைக்கும் மதுராவோட ட்ராக் வேற, நம்ம ட்ராக் வேற. அவ மேல பாசம் இருந்தா நம்மள வெறுத்துருவாங்கன்னு அர்த்தமா? என்ன பேசுற நீ? நானும் தான் துருவ மேல உயிரா இருக்கேன். அதுக்காக உன் மேல பாசம் இல்லன்னு சொல்லுவியா? இது மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது பாரதி. நாங்க எல்லாருமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமேனு போராடிக்கிட்டு இருக்கோம். நீ சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கிற கவலை தான் எங்களுக்கு என்று பலவற்றையும் எடுத்து கூறினாள். பாரதியின் முகம் சற்று தெளிந்தது. சரி சொல்லு, உண்மையிலேயே அந்த மோனிகா தம்பி மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உனக்காக நான் யார் கால வேணும்னாலும் விழுவேன், யார வேணும்னாலும் கன்வின்ஸ் பண்ணுவேன். சொல்லு. தேவ் பாய், அம்மா, யார பத்தியும் யோசிக்காம சொல்லு. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உன்னை இந்த பாடு படுத்துதுன்னா என்கிட்ட மறைக்காம சொல்லு என்றாள். உடனே பாரதியின் முகம் அஷ்ட கோணலாக மாறியது. சிச்சி, ஆர் யூ மேட் என்றாள் எரிச்சலுடன். பெரிய இருட்டு சிறையிலிருந்து விடுதலை அடைந்தது போல் இருந்தது மாயாவிற்கு. ஹப்பாடா என்ற சுதந்திர மூச்சை சுவாசித்தாள். தங்கைக்காக எதையும் செய்ய தயாராகத்தான் இருந்தாள். ஆனால் மனதிற்கு ஒவ்வாத செயலை செய்ய வேண்டியதாக போகிறதோ என்கிற பயமும் அவளுக்கு இருந்தது. அந்த பயத்திலிருந்து விடுதலை அடைந்ததே பெரிய நிவாரணம். இனி எதையும் சமாளிக்கலாம் என்கிற உற்சாகம் பிறந்தது. உனக்குன்னு ஒரு லைஃப் அமையணும் பாரதி, அப்பதான் இந்த லோன்லினஸ் போகும். கல்யாணம் பண்ணிக்க என்றாள் மாயா. பாரதியின் முகம் நொடியில் வாடியது. ஏன், கல்யாணம் பண்ணினாதானா? நீயெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டியா? இறங்கிய குரலில் கேட்டாள். யார் சொன்னது? நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் நீ திருப்தியாக மாட்ட என்றாள். அவள் கூற்றிலிருந்த உண்மையை உணர்ந்து அமைதியானாள் பாரதி. தேவ்பாய் கிட்ட சொல்லி மாப்பிள்ள பார்க்க சொல்லட்டுமா? மாயாவின் கேள்விக்கு தலையை இடம் பலமாக ஆட்டி மறுத்தாள் பாரதி. ஏன், கல்யாணத்துல விருப்பம் இல்ல மாயா? என்ன சொல்ற நீ? அதிர்ந்தாள் மாயா. இறுகிய முகத்தோடு அமைதியாக அமர்ந்திருக்கும் தங்கையை பார்த்து, அது எப்படி விருப்பம் இல்லாம போகும்? நீ என்ன சன்னியாசினியா இல்ல சாமியாரினியா? அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். சிறு பதற்றம் தெரிந்தது அவளிடம். போடுற குண்டையெல்லாம் பெருசு பெருசா போடுறாளே என்கிற கலக்கத்துடன் தங்கையின் பதிலுக்காக அவள் முகத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். அவளிடமிருந்து பதில் வரவில்லை. தங்கையின் மனதிலிருக்கும் தடையை உடைக்க முடியாமல் போனாலும் என்ன தடை என்பதை யூகித்தாள் மாயா. திலீப்பா, இறுகிய குரலில் கேட்டாள். அப்போதும் பாரதி வாய் திறக்கவில்லை. அவளுடைய மௌனமே காரணத்தை உரக்க கூறிவிட அடுத்து என்ன செய்வது என்கிற சிந்தனையோடு வீட்டுக்கு புறப்பட்டாள். தங்கையை பற்றி வெகுநேரம் ஆழமாக சிந்தித்த மாயா
தேவராஜை அணுகி பாரதியின் மனநிலையையும் தன்னுடைய யோசனையையும் கூறினாள். வாட்? அதிர்ச்சியுடன் தங்கையை பார்த்தான் தேவராஜ். நாம எல்லாரும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், அவ மனசுல இருக்கிற ஏதோ ஒரு தடை அவளை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக விடாம தடுக்குது. அத பிரேக் பண்ண இவனால முடியும்னு எனக்கு தோணுது. ஸ்டூபிட் ஐடியா, இது கண்டிப்பா நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். இல்ல தேவ் பாய், இது சரியா வரும்னு எனக்கு தோணுது. எப்படி சரியா வரும்? இவள வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டான். அவனை எப்படி இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண சொல்ற? அவன் ஏதாவது பேசி இவ மனசுல இன்னும் கொஞ்சம் ஆசைய வளர்த்து விட்டுட்டு போயிட்டானா என்ன செய்வ? ஓனா வேலின்னு ஏதோ சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிட போகுது. பேசாம போய் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு. எரிச்சல் பட்டான். இல்ல தேவ்பாய், அவன் திமிர் பிடிச்சவன் தான். ஆனா இந்த மாதிரி வில்லங்கமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். பாரதி அவன் மேல பைத்தியமா இருக்கா. அந்த பைத்தியத்தை அவனால மட்டும்தான் தெளிய வைக்க முடியும் தேவ்பாய். நான் அவன் கிட்ட பேசி பாக்குறேன். சரியா வரும்னு தோணுனா பாரதி கிட்ட பேச சொல்றேன். என்ன நம்பி இந்த ஒரு சான்ஸ கொடுங்க. இதனால உன்னோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எச்சரித்தான். எப்படி வரும்? அந்த பொண்ணு, அவன் வைஃப் பேர் என்ன? தேஜா. ஆ, தேஜா. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வராதா? உன்ன தப்பா நினைச்சிட்டா என்ன செய்வ? என்ன தப்பா நினைச்சாலும் நினைக்கலனாலும் இந்த விஷயத்துல அவனை தப்பா நினைக்க முடியாத தேவ்பாய். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே மனைவிக்கு துரோகம் பண்ற ஆளுங்கல்ல. அந்த விதத்துல தேஜா சேஃப் தான். சேஃபா இருக்கிறவ என்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ண போறா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரச்சனை வரலாம். வராம நான் பாத்துக்கிறேன். நோ, நீ பாரதிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு உன்னோட வாழ்க்கையும் முக்கியம். ரிஸ்க் வேண்டாம், விட்டுடு. பாரதி மெல்ல மெல்ல தானாவே சரியாயிடுவா. அறுதியாக மறுத்தான். ஆனால் மாயா விடவில்லை. மணிக்கணக்காக பேசி அவனை சம்மதிக்க வைத்தாள். தங்கையின் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்கிற நோக்கமும் மனதிலிருந்த ஏதோ ஒரு நம்பிக்கையும் அவளை வழி நடத்தியது. அன்று குழந்தையின் பெயர் சூட்டு விழாவிற்கு வந்திருந்த பாரதி எதிலும் ஒட்டாமல் ஒருவித சங்கடத்துடன் ஒதுங்கியே இருந்தாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சி என்பது கிஞ்சித்தும் இல்லை. குடும்பத்திலிருந்து அவள் வெகுவாய் விலகியிருக்கிறாள் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது. அதை கண்ட திலீப்பின் மனம் தன்னை வேண்டாம் என்று நிராகரித்து அவமதித்தவள் தானே, அனுபவிக்கட்டும் என்று எண்ணவில்லை. பாவம் என்று பரிதாபப்பட்டது. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தன்னைத்தானே சீரழித்துக் கொள்ளும் அந்த பேதையை பார்க்கும் போது அவன் மனம் வேதனைப்பட்டது. அவளுடைய இந்த நிலைக்கு தெரிந்தோ தெரியாமலோ தானும் ஒரு காரணமாகிவிட்டோம் என்கிற வருத்தம் அவன் மனதில் இருந்தது. பழைய சம்பவங்களை எல்லாம் மறந்து அவள் தனக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பினான். இவன் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கும் போதுதான் மாயா அவனை தேடி வந்தாள். நம்மை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறவள் இன்று எதற்காக நம்மிடம் பேச வேண்டும் என்று சொன்னாள்? அதுவும் தனியாக என்று யோசித்தபடி அவன் அந்த ரெஸ்டாரண்டில் அமர்ந்திருக்க எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த மாயா அவனிடம் எப்படி பேச ஆரம்பிப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன இங்க வர சொன்னீங்க? மரியாதையோடு கேட்டான். ஓரிரு நிமிடங்கள் தயங்கியவள் பிறகு, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும், முடியுமா என்றாள். அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் திலீப். தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி துருவனிடம் கூட உதவி கேட்க கௌரவம் பார்க்கும் மாயாவா இது என்கிற வியப்பு அவன் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. அவனுடைய வியப்பை தயக்கம் என்று எடுத்துக்கொண்ட மாயா சங்கடத்துடன் தலைகுனிந்தாள். உண்மையில் இது அவளுக்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் தங்கைக்காக, பாரதிக்காக என்று தனக்குள் ஒரு போட்டு தன் மனதை திடப்படுத்தி கொண்டாள். உனக்கு கஷ்டமா இருந்தா? நோ நோ, நான் ஜஸ்ட் ஐம் சாரி. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எனிதிங் ஃபார் யூ, அவசரமாக அவளை இடைமறித்து கூறினான். உடனே அவள் முகம் மலர்ந்தது. அந்த நொடியில் அவன் மீது அவளுக்கு சிறு அன்பு கூட துளிர்த்தது. அதன் பிறகு இறுக்கம் தளர்ந்து சற்று இலகுவாக உணர்ந்தவள் தன் தங்கையின் நிலையை அவனிடம் எடுத்துரைத்தாள். ஏற்கனவே அவளுக்காக இறக்கப்பட்டுக் கொண்டிருந்த திலீப் அவள் இன்னமும் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்ததும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளானான். ஐம் சாரி என்றான் வருத்தத்துடன். இதுல உன்ன மட்டும் தப்பு சொல்ல முடியாத திலீப். எல்லாருமே ஒருவித ஈகோவோட இருந்துட்டோம். இப்ப பாரதியோட லைஃப் ரொம்ப ரிஸ்கான இடத்துல இருக்கு. நீதான் அவகிட்ட பேசணும், அவளோட மனச மாத்தணும். நானா? நான் எப்படி?
உன் மேல அவளுக்கு நிறைய கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல அவ மனசுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. அவ மனசுல இருக்கிற கோபம் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா நீ சொல்றத கேப்பா. அவளை சமாதானம் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே. திலீப்பின் முகத்தில் கலவரம் சூழ்ந்தது. இது சாத்தியமா என்கிற சந்தேகம் எழுந்தது. மீண்டும் அவள் காதல் கீதல் என்று திரும்பிவிட்டால் என்ன செய்வது என்கிற பயம் எழுந்தது. அந்த பயத்தை அவன் மாயாவிடம் வெளிப்படுத்தவும் செய்தான். சட்டென்று மாயாவின் முகம் இறுகியது. கண்களை மூடி அவள் ஆழமாக மூச்செடுத்த போது அவள் தனக்குள் போராடுவது அவனுக்கு புரிந்தது. ஐ எம் சாரி பாரதி, நான் தப்பா நினைக்கல. ஆனா ஏற்கனவே அவ மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. அதான் நான் திரும்ப போய் இன்னும் அவ மனசு கெடுத்துட கூடாதுன்னு முடிக்க முடியாமல் தயங்கினான். ஒரு குடும்பத்தை கலைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு எங்களை விட யாரும் அதிகமா உணர்ந்திருக்க முடியாது திலீப். என் தங்கச்சி உன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டா, உறுதியாக கூறினாள். குற்ற உணர்ச்சி சுருக்கென்று குத்தியது. வார்த்தையை விட்டுவிட்டோம் என்று எண்ணி உதட்டை கடித்து கொண்டான். சாரி, மெல்ல முணுமுணுத்தான். அவன் முகத்தில் தெரிந்த வருத்தத்தை கவனித்து விட்டு தட்ஸ் ஓகே என்றாள். அதற்கு மேல் அவன் அதிகம் யோசிக்கவில்லை. பாரதியின் மனதை மாற்றி அவளுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டியது தன்னுடைய கடமை என்று தனக்குள் உறுதியெடுத்து கொண்டான். கனல் வழி காதல் அத்தியாயம் 43 நிறைவடைந்தது. நன்றி.